கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இன்று இயேசு தரும் ஆசீர்வாதம் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை பிரசங்கி 6:1-2 ஆகிய வசனங்கள். சூரியனுக்கு கீழே நான் கண்ட வேறொரு தீங்கும் உண்டு, அது மனுஷருக்குள்ளே பெரும்பாலும் நடந்து வருகிறது. அதாவது, ஒருவனுக்கு தேவன் செல்வத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் கொடுக்கிறார், அவன் என்ன இச்சித்தாலும் அதெல்லாம் அவனுக்கு குறைவில்லாமல் கிடைக்கும். ஆனாலும் அவைகளை அனுபவிக்கும் சக்தியை தேவன் அவனுக்கு கொடுக்கவில்லை, அந்நிய மனுஷன் அதை அனுபவிக்கிறான். இதுவும் மாயையும் கொடிய நோயுமானது. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் இந்த பகுதியை நாம் தியானிப்போம். சூரியனுக்கு கீழே நான் கண்ட வேறொரு தீங்கும் உண்டு, அது மனுஷருக்குள்ளே பெரும்பாலும் நடந்து வருகிறது. எல்லா இடத்திலும் கூட சொல்லலாம், அநேக இடத்திலே எல்லா ஜனங்களுக்குள்ளும் எல்லா இடத்துக்குள்ளும் நடந்து வருகிறது. அதாவது, ஒருவனுக்கு தேவன் செல்வத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் கொடுக்கிறார். நம்முடைய பரமபிதா நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஒருவனுக்கு என்று நாம் பார்க்கிறோம், ஒருவனுக்கு தேவன் செல்வத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் கொடுக்கிறார். தேவன் யாருக்கு செல்வத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் கொடுக்கிறாரோ, அவன் என்ன இச்சித்தாலும் அதெல்லாம் அவனுக்கு குறைவில்லாமல் கிடைக்கும் என்கிறார். ஆம், ஒரு மனிதனை தேவன் ஆசீர்வதித்தால் அவனுக்கு எல்லாம் கிடைக்கும் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. அவன் என்ன ஆசைப்பட்டாலும் அதெல்லாம் கிடைக்குமாம். அப்படி சொல்லிவிட்டு ஆனாலும் என்று ஆரம்பிக்கிறது. ஆனாலும் அவைகளை அனுபவிக்கும் சக்தியை தேவன் அவனுக்கு கொடுக்கவில்லை. இன்றும் கூட அநேக குடும்பத்திலே பணம் இருக்கிறது, ஆனால் நிம்மதி இல்லை. கோடிக்கணக்காக சொத்து இருக்கிறது, ஆனால் நிம்மதி இல்லை. அனுபவிக்கிறதுக்கு தேவன் எல்லா வாசலும் வைத்திருக்கிறார், ஆனால் அனுபவிக்க முடியவில்லை. ஆனாலும் அவைகளை அனுபவிக்கும் சக்தியை தேவன் அவனுக்கு கொடுக்கவில்லை என்று நாம் பார்க்கிறோம். இது அநேக குடும்பத்துக்குள்ளே இருக்கிறது. தேவன்தான் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. ஒருவனுக்கு தேவன் செல்வத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் கொடுக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அதே நேரத்தில் ஆனாலும் அவைகளை அனுபவிக்கும் சக்தியை தேவன் அவனுக்கு கொடுக்கவில்லை. ஒரு கஷ்டமான காரியம் அநேக குடும்பத்திலே. என்னுடைய குடும்பத்தில் எல்லாம் இருக்கு பிரதர், ஆனால் வாரிஸ்கா ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய சொத்து இருக்கு பிரதர், ஆனாலும் குடும்பத்தில் நிம்மதி இல்லை. அநேக சொத்து இருக்கு பிரதர், ஆனாலும் அதை எங்களால் அனுபவிக்க முடியலை. இப்படி பல தரப்பு மக்கள், பலவிதமான மக்கள், அநேக ஜனங்கள் அநேக காரியங்களிலே வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஏன் என்று தெரியாது. ஆனால் வேதத்தின்படி நாம் பார்க்கும்போது, ஆனாலும் அவைகளை அனுபவிக்கும் சக்தியை தேவன் அவனுக்கு கொடுக்கவில்லை என்று நாம் பார்க்கிறோம். ஒரு கஷ்டமான சூழ்நிலை. சில குடும்பத்துக்குள்ளே கஷ்டப்பட்டு சம்பாதிப்பார்கள், ஆனால் அதை அனுபவிக்கிற நேரத்தில் ஏதாவது ஒரு சின்ன ஃபால்ட்டு நடந்துவிடும். என்னுடைய வாழ்க்கையில் கூட சிறு வயது முதல் ஒரு குறிப்பிட்ட வயசு வரைய சம்பாதிக்கிறதுக்கு தேவன் அனுகிரகம் செய்தார். ஆனால் ஒரு இமை பொழுதிலே, ஒரு சன பொழுதிலே எல்லாம் மறைந்து விட்டது. என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு நிமிடத்திலே எல்லாம் போய்விட்டது. இது அநேக காரியங்களிலே, அநேக சூழ்நிலையிலே, அநேக குடும்பத்திலே இன்றும் கூட நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்நிய மனுஷன் அதை அனுபவிக்கிறான். இதுவும் மாயையும் கொடிய நோயுமானது என்று நாம் பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இப்பொழுது கூட இந்த செய்தியே யாரோ ஒருவர், ஆமா பிரதர், எங்களுடைய வாழ்க்கையில் கூட இந்த காரியம் நடந்திருக்கிறது என்று கூட யாரோ ஒருவர் யோசித்து கொண்டிருக்கிறீர்கள். இது அநேக குடும்பத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. கஷ்டப்பட்டு சொத்து சேர்ப்பார்கள், அதை அனுபவிக்கிற நேரத்தில் அந்நிய மனுஷன் அதை அனுபவிக்கிறான் என்று நாம் பார்க்கிறோம். சிம்பிளாக சொல்லணும்னா, நான் சம்பாதிக்கிறத என் பிள்ளை அனுபவிக்கும், அல்லது நான் சம்பாதிக்கிறத வேற யாரோ ஒருவர், அந்நிய மனுஷன் என்று நாம் பார்க்கிறோம். சில குடும்பத்தில் பிள்ளைகளுக்காக நிறைய சம்பாதித்து வைப்பார்கள், ஆனால் மருமகன் இல்லைன்னா அடுத்த தலைமுறையில் அநேக காரியங்களிலே அது அந்நிய மனுஷனிடம் போய்விடும். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ சூழ்நிலையிலே
எல்லாருடைய வாழ்க்கையில இது நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நாம் எல்லாருமே செல்வத்தை ஆசைப்படுவோம், ஆசீர்வாதத்தை ஆசைப்படுவோம். ஆனால் தேவன் ஒருவனுக்கு செல்வத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் கொடுத்திருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில கூட சிலருடைய வாழ்க்கையில இது நடந்திருக்கிறது. இந்த பகுதியை நாம் தியானிக்கும் போது தேவன்தான் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். ஆனாலும் அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொண்டு அவருக்கு நாம் உண்மையாக இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானத்தினால் நிரப்புகிறார். மறுபடியும் நம்முடைய குடும்பத்தை பத்திரமாக பாதுகாக்கிறார். இந்த அதிகாலவெளிலே அவருடைய பதவியில் அர்ப்பணிப்போம். நம்முடைய எல்லா குடும்ப சூழ்நிலைக்காகவும் நாம் அவருடைய பதவியில் தாழ்த்து அர்ப்பணிப்போம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரம தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, இந்த பகுதியை தியானிக்க எங்களுக்கு கிருபை தந்தீங்களே, அந்த கிருபைக்காக நன்றி. நீங்கள் தான்ப்பா செல்வத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் கொடுக்க முடியும். உங்கள்கிட்டருந்து தான் ஆசீர்வாத ஊற்று பொறப்படுகிறது. அதை நாங்கள் உணர்ந்து கொண்டு உமக்கு உண்மையாக வாழ எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். இப்பொழுதும் செய்தி யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் கூட எந்த சூழ்நிலையில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தாங்களோ அந்த குடும்பத்தையும் என் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும். அந்த குடும்பத்தில் உபத்திரவும் மாற வேண்டும். அந்த குடும்பத்தில் பிரச்சனைகளும் மாற வேண்டும். நீங்கள் பொறுப்படுத்துவீங்க. உங்கள் ஜீவனுக்குள்ள எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். விசேஷமாக எந்த சூழ்நிலேருந்து கேட்டுக்கொண்டிருக்காங்களோ அவங்களுடைய எல்லா தேவையும் சந்திங்க ராஜா. அவங்க எல்லாருடைய ஆவி ஆத்மா சரீரம் சிந்த நினைவு எல்லாவற்றையும் உங்களுடைய பதவியில் சாஷ்டாகமாக தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தா இயேசு கிறிஸ்து ராஜாவுடைய பதவியில் எங்களை சாஷ்டாகமாக தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். துதிகன மகிமெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாக கேட்கிறோம் ஜீவனாளர் பிதாவே, ஆமேன். தேவனுக்கே மகிமண்டாவதாக. கர்த்தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக, ஆமேன். கர்த்தா இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரும் கூட இருப்பதாக, ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.